Hi friends, welcome to Josh's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான செட்டிநாடு chicken gravy எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நடுவுல சொல்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாணல்ல ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது ரெண்டையுமே வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்ஸில பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து சேர்த்திடலாம். சிக்கன் வேகிறதுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து நம்ம சேர்த்திடலாம். சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.